துணிவு படத்துக்கு பிறகு அஜித் விக்னேஸ்வன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க போறான்னு சொல்லிட்டு பல மாதங்கள் முன்பே அறிவிப்பு வந்துவிட்டது. AK62 என தற்காலிகமாக அழைக்கப்பட்டு வரும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஜனவரியிலே துவங்கும்னு சொல்லிட்டு கூறப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா தற்போது அடுத்த மாதத்துக்கு தள்ளி போயிருக்குதா. ஒரு பக்கம் இருக்க இது பார்த்தீங்கன்னா அடுத்தது AK63 படம் ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாயிருக்கு. இதனால தற்போது இயக்குனர் அட்லீ தான் வந்து AK63 படத்துக்கான கூட்டணி சேர இருக்காருன்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. அந்த படத்தை வந்து லைக்கா தான் தயாரிக்க போவதாகவும் ஏஆர் ரகுமான் இசையமைக்க போவதாகவும் ஒரு தகவல் வந்து பரவிட்டு வருது. மேலே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அஜித்தோட அடுத்த படத்தை எடுப்பார்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி தகவல் வெளியான நிலையில் இப்போ என்னடா அட்லீன்னு சொல்லிட்டு ஒரு புது தகவல் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தேகப்படுறது வாஸ்தவமான விஷயம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தளபதியோட படத்துலையும் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ஒரு சீக்வல் கைதியோட சீக்வல்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால ஏகேவோட 63rd படத்தை அவரால் எடுக்க முடியல. 63rd படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்லீ அவர்கள் தான் எடுக்க போகிறாராம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தளபதியோடைய 67th மூவிக்கு அடுத்து 68, 69 வரப்போ லைன் அப்ஸில் அட்லீ வந்து இருக்க போகிறாருன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு, ஏஆர் ரகுமான், அஜித் மூணு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறது வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. AK63 வந்து நம்ம அட்லீ தான் எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மிகப்பெரிய காப்பி கேட்டாக இருக்கிற நம்ம அட்லீ இந்த படத்தை அஜித்தில் அஜித்தோடைய படத்தையே காப்பி கேட் பண்ணி திருப்பி போடுவாரான்றது ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பண்ணீங்க அட்லீனாலே தெரிச்சு ஓடுறாங்க. ஏற்கனவே ஷாருக் கான் வச்சு ஜவான் படத்தை எடுத்துருக்கிற அட்லீ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கி இப்போ திருப்பி மீண்டு வந்து ஜவான் படம் கரெக்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த காம்போ எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க, இல்லை இது வேண்டாமான்றது மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். கொஞ்சம் சேனலில் போகிற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு ப்ரொடியூஸும் வீடியோஸ் சேரும்.